ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம், வி ஆர் அட் பெஸி பீச். ஸோ இப்போ நாங்கள் எதுக்கு அங்கே வந்திருக்கோம்னா, இந்த காய் அங்கே இருக்கான் பாருங்கள், பேக் மாட்டேன் என் பேக் சி. ஆமாம், என்ன சொன்னேன்னா மட் ஏதோ மட் காஃபியா அந்த மண்ணிலேயே ஏதோ அந்த காஃபியை சூடு பண்ணுறாங்கண்ணா. ஸோ அது போய் குடிக்கலாம், அது வந்து சென்னையில் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னா. சரி வாய், சரி அது போய் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூலாம் சொல்ல முடியாது, ஒரு ஜஸ்ட் அ வ்ளாக், அவ்வளோதான் அவ்வளோதான். வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். உள்ளே வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஸோ மேலே வீடியோ எடுக்க முடியல, இப்படி எடுக்க முடியலன்னு சொல்லி இப்படி ரொம்ப ரஷ்ஷியாக இருந்ததா. சரி உள்ளே அந்த ஆம்பியன்ஸ் செட்டப்பில் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் சரி வெளியே வந்து ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்ட்டு நான் உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் வச்சு எடுத்தேன். இல்லை நல்லாவே எடுத்தேன், ஆனால் என்னால் அங்கே பேச முடியலன்னா அவ்வளோ நிறைய கடை வந்து ஃபஸ்ட்டு இந்த கடை வந்து தெரிஞ்சு பெருசாக இருந்து நினைக்கிறேன். நான் கூகுள் மேப்பில் பார்த்தேன், ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இப்போ இருக்க கடை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, சின்னதாக இருக்கிறதுனால நிறைய பேர் இருக்காங்க உள்ள. ஸோ எங்களால் அது போய் அவ்வளோ ரிவ்யூ பண்ணியிருக்கலாம், ஆனால் நிறைய பேர்னால நான் ஃபஸ்ட் டைம் வேறு பண்ணுறேண்ணா. ஸோ என்னால் அவ்வளோ ஒரு இன்வால்வாக பண்ண முடியலை ஃபுல்லாக உள்ளே போய்ட்டு ரிவ்யூ. ஸோ மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை, அங்கே மட் காஃபிக்கு மட்டும் போயிடாதீங்க. மட் வெண்ணிலா அது வேறு ஏதாவது நான் இங்கே போடுறேன் பாருங்கள், மட் வெண்ணிலா அது 60 ருபீஸ் சம்திங் அது. அது மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை, வேறு லெவலில் இருக்கும். அந்த சாக்லேட்டும் வெண்ணிலாவும் சேர்ந்து அப்படியே ஒரு ஒயிட் ஒன்று வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது நாங்கள் இந்த வீடியோ நான் இப்போ எடிட் பண்ணி நான் இங்கேயே போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ பண்ணலாம். Thank you.